வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் ஃபார்முலா பார்க்க போறோம். நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்க தான். சந்தோஷம் வெளியில இல்லை, சந்தோஷத்துக்கு சார்ஜ் யூ ஆர் த கேப்டன் ஆஃப் யுவர் சோல், யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் யுவர் ஷிப். ஓகேங்களா? ஸோ நீங்க தான் வந்து அதை வழி நடத்தணும். இதை வந்து ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் காலம் வந்து உங்களுக்கு விரயமாகாது. அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு சீக்வன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். ஃபிக்ஸ் யுவர் ஃபோக்கஸ். ஸோ நீங்கள் லைஃப்பில் எதாவது அச்சீவ்மெண்ட்டுன்னு லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டு போகிற விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அதுவும் நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். ஃபிக்ஸ் யுவர் ஃபோக்கஸ் அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டு பி ஹாப்பி. நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். எந்த நேரத்திலையும் எந்த பற்ற சந்தர்ப்பங்கள்லையும் நம்மளோட ஒரே இலக்கு சந்தோஷமாக இருப்பது தான் அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயிச்சுங்க. இதுக்கு என்ன சொல்லணும்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது இட் நெவர் கோ அவுட்டேட்டட் ஃபேஷன். அது சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே மாடர்னாக இருப்பீங்க, ட்ரெண்டியாக இருப்பீங்க. சந்தோஷங்கிறது நீங்கள் எவ்வளோ கால சூழ்நிலை மாறினாலும் பீப்புள் லைக் டு லவ் த பீப்புள் ஹூ இஸ் ஹாப்பி. மக்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறவங்க கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை வந்து ஒரு இதை சம்மந்தப்படுத்தி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு பெண் வந்து ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அந்த சொற்பொழிவாளர் கேட்குறாரு, எல்லாமே ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே திருமணம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு நிறைய தம்பதிகள் வந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு சொற்பொழிவாளர் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த பெண் வந்து சொல்கிறா, நிச்சயமாக எனக்கு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதை கேட்டுட்டு இருந்த கணவனுக்கு ஒரே ரொம்ப சந்தோஷம், நிமிந்து உட்கார்றாரு. ஏன்னா ஒரு நாள் கூட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. பெரிய குறை சொல்லாத மனைவி, இருக்கிறத அனுசரித்து போகக்கூடிய மனைவி, நம்ம நல்லா வச்சுருக்குறோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போது மனைவி தொடர்ந்து சொல்கிறாங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு என் கணவர் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அதுதான் தவறு. அப்போது இல்லையா அப்படிங்கிறார். சந்தோஷமாக இருக்கணுங்கிற முடிவை எடுத்தது நான் முழுமையாக அந்த முடிவை நான் எடுத்துட்டேன். காலங்கள், சூழ்நிலைகள், குடும்பங்கள், உறவுகள், நட்புகள், பொருளாதாரம், அரசியல், கிளைமேட் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இது இப்படி இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம்னு நான் என்றைக்கு எதை நான் நிர்ணயி இதை நிறுத்த முடியும், எனக்காக எதாவது நிற்குமா? ஒன்றுமே எனக்காக நிற்காது. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எடுத்த முடிவில் நான் இருந்துக்கிட்டு அதுக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி சமாளிக்கணுமோ அதை சமாளிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய சந்தோஷத்துக்கு முழு பொறுப்பு நான் தானே ஒழிய என் கணவர் அல்ல. என் கணவருக்கு அதில் பங்கு இருக்கலாம், அவர் எனக்கு துணை இருக்கலாம். இது அடுத்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷனில் தான் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கதையை நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு, நம்ம கையில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படிய, மற்றவங்க கையில் அது இல்லை. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்துக்கான ஒரு ஃபார்முலாவில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து, லிவ் லைக் ஏ லோட்டஸ், ஒரு தாமரையை போல வாழுங்கள், தாமரையை போல் மலர்ந்து இருங்கள். ஸோ தாமரை எங்கே இருக்குது? ஒரு சேற்றுக்குள்ளே இருக்குது. ஒரு சேற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தாமரை அந்த சூழ்நிலை மகிழ்ச்சி மிக அற்புதமான ஒரு பூவாக, ஒரு மலராக மலர்ந்து அந்த ஏரியாவுக்கே அது ஒரு மரியாதையை கொண்டு வந்தது. அப்போது நிறைய பேர்த்துக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து சேத்துக்குள்ளே போட்டால் இவங்களும் சேராகவே மாறிடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ சேரானு இது நமக்கு ஆகாதுன்னு ஒதுங்கிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே தவறு. ஆனால் அந்த இது என்ன பண்ணுது, அந்த சூழ்நிலைக்கு தன்னுடைய முயற்சிகள்லாம் தண்டை கொஞ்சம் நீளமாக வளர்த்தி அந்த இலைகள் எல்லாம் பாருங்கள், அந்த தண்ணியில் பட்டும் படாமல் இருந்து ஒரு இருக்கிற சூரியன் உஷ்ணத்தை வாங்கி தான் சேத்துல போய் பிறந்திருந்தாலும் ஒரு செந்தாமரையாக மலர்ந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு அது நமக்கு ஒரு நிர்ணயிச்சு காமிக்குது. அப்போ நம்ம ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அன்று அலர்ந்த தாமரை போன்று என்றும் இருப்பார். ஸ்ரீ ராமபிரான முகம் அன்று அலர்ந்த தாமரை, அந்த ஒரு அற்புதமான வார்த்தையை கம்பர் யூஸ் பண்ணியிருப்பார். இது ரொம்ப நான் ரசிச்ச ஒரு பகுதி. அப்போ நீங்களும் சேத்துல தான் இருக்கிறோம், நம்ம என்விரான்மெண்ட் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு குளம் இருக்குது, ஒரு சேர் சகதி இருக்குது, இல்லை ஒரு நல்ல நீர்மட்டம்னு வச்சுக்கல, நல்ல நீர்மட்டம் இருக்குது.
அங்க அதை அதை வணக்கம் செய்ய முடியாத அது மேன்மை செய்ய முடியாம இருக்கக்கூடிய ஒரு தன்மையில ஒரு இதை வச்சுக்கலாம் ஒரு பன்றின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு மிருகம் அதை கொண்டு போய் நீங்க அதுக்குள்ள விட்டீங்கன்னா என்ன பண்ணும் நல்ல நீர்நிலையா இருந்தாலும் அதை குழப்பி விட்டுரும் ஆனா அதே சமயம் ஒரு தாமரப்பூ விதை உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும் ஒரு அள்ளிப்பூ விதை போட்டீங்கன்னா என்ன ஆகும் அது பிக்னிக் ஸ்பாட்டா மாறிடும் ஸோ அதனால அதை எப்பவுமே சொல்லுவாங்க உங்களுடைய எண்ணெய் எண்ணெய் தலைப்பே வாழ்வுன்னு சொல்லுவாங்க அந்த நீர்மட்ட தளவு தாமரப்பூ மேல நோக்கி எந்திரிக்கிற மாதிரி நம்ம உள்ள தளவு தான் நம்ம வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் புத்தர் அதே உதாரணத்தை சொல்றாரு நான் என்னை சுத்தி நிறைய சேர் இருக்கு நிறைய கல் முள்ளெல்லாம் இருக்கு என்னோட எண்ணங்கள் நான் மேன்மையாக்கி வச்சிருக்கிறனால ஒரு மலர்ந்த மலராக நான் இருக்கிறேன் என்னை எப்பொழுது நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தாமரப்பூ போல நம்ம வாழ வேண்டும்ங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வி திங்க் வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் டைம் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டட் டைம் தான் இருக்குதுங்கிறது மறந்துடாதீங்க வி ஹவ் ஒன்லி லிமிட்டட் டைம் ஸோ அந்த லிமிட்டட் டைம் இருக்குது அப்படிங்கும் போது அந்த நேரத்தை நமக்கு சப்போஸ் டேட் ஆஃப் பர்த் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருப்போம் ஒரு இரண்டு மாதம் இரண்டு வருடம் அப்படின்னு ஒரு சப்போஸ் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மனிதன் மரணத்தை நினைத்தால் விழித்துக் கொள்வான் அப்படிங்கிறாங்க அப்போ மனிதன் மனிதனாக வாழ்வது டிஓடியில் தான் டிஓபியில் வந்து அவன் ஒன்று தெரியாது இதை பற்றியும் தெரியாது அதை பற்றியும் தெரியாது அது அடுத்த விஷயம் பட் ஜென்ரல் அட்லீஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறமா வந்து டேட் டிஓபி தெரியுது டேட் ஆஃப் பர்த் தெரியுது டிஓடி நமக்கு தெரியாது ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா பெரிய காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த பாடி எடுத்துகிட்டு போகும்போது எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க அந்த நடந்து போகும்போது ஏன்னா அப்போது மனிதனுடைய நிலையாமையை அவங்க நினைவுக்கு வருது ஸோ அப்போ என்ன ஆகுது கேட்டிங்கன்னா இந்த உலகம் இப்படி தான் நமக்கு கிளியராக தெரியுது ஸோ வி ஹாவ் டு ட்ராவல் இன் திஸ் அப்போ பெரியவர்கள் சொல்கிற ஒரு மூணு விஷயம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மரணத்துக்கு போய் போயிட்டு வரும்பொழுது ஒரு மனிதன் மனிதனாக இருப்பான் அன்னைக்கு அவனோட குற்றம் பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும் இல்லை ஒரு குழந்தையோட விளையாடினால் அந்த குழந்தையினுடைய உணர்வை நீ பெறுவாய் உனக்கு இருக்கிற வஞ்சகமெல்லாம் போயிடும் அந்த செகண்ட் வாழ்ந்துட்டு இருக்கும் குழந்தைய கவனிச்சிருக்கிறீங்களா இந்த இந்த சனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் நாளைக்கு என்னாச்சு நேற்று என்னாச்சு ரெண்டை பற்றி கவலை இல்லை இந்த சனத்தில் வாழும் அப்படி இருந்தால் நாம தான் சதா நேரமும் நேற்றை நினைத்து கவலையும் நாளையை நினைத்து பயமும் இந்த இரண்டும் கவலையும் பயமுமான உருவமாக நாம் மாறிவிடுறோம் ஸோ அதனால் ஒரு குழந்தையை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க பெரியவர்கள் அல்லது வயதானவர்களை நீ சென்று பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்களே அந்த காலத்தில் வயசானவர்களை போய் பார் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பல வயதானவர்களை வந்து நீங்கள் சந்திக்காமல் இருப்பீங்க அவங்கள போய் பாருங்க அவங்கள வாழ்க்கை அனுபவங்களை கேளுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நோயாளியை நோய்பாய்ப்பட்டு படுத்துருக்களை கேளுங்க இதெல்லாம் நம்மளை சூழ்ந்துட்டு தான் இருக்குது இந்த உலகத்து இடையில நான்கிற ஒரு கருவில் ஆரம்பித்து கல்லறை வரைக்கும் தான் வாழ்க்கையின் தூரம் சொல்லி ஒரு கோட் இருக்கு ஒரு ப்ரோவெர்ப் இருக்கு இவ்வளவுதான் கருவறையில் வந்தால் கல்லறை அப்படிங்கிறத ஒரு நினைவில் வச்சுக்கோங்க அதுக்காக நான் கவலைப்படுதுன்னு சொல்ல இந்த மாதிரியான வாழ்க்கையில நமக்கு என்னத்துக்கு இவ்வளவு அகங்காரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு நாமளே எடுத்து போட்டு தேவையில்லாத விஷயத்துக்களை சுலபமா நீங்க வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி கருவிகள் தான் யூஸா இருக்கு இந்த மூணாவது விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கீங்க நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா வார்த்தைகள் வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் வெல்வதும் வாக்குதான் கொள்வதும் வாக்குதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்மளை ஜெயிக்க வைக்கிறதும் அதே தான் துவக்க வைக்கிறது அதே தான் நன்றும் தீதும் பிறர் தரவாரா ஒரு வார்த்தைக்கு நிறைய அதிர்வுகள் இருக்குங்க அது என்ன மாதிரினு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேசினாலும் சரி உங்கள் வாய்க்கு பக்கத்தில் இருக்கிற முதல் காது அது உங்களுக்கு தான் முதல் நினைவு இங்கிருந்து ஸோ முதல்ல உங்களுக்குள்ள தான் அது சுழற்சி ஒரு ஆயிரம் அது எண்ணம் சொல்லான்னு விளைஞ்சு சொல் வந்து செயலாகி வரும் அப்போ நமக்குள்ளே தான் அப்போது ஒரு வார்த்தை வெளியாகும் போது எதிராளிக்கு 10% தான் அது பிரயோஜனம் உங்களுக்கு தான் 90% அது உங்களுக்குள் பலமுறை விதைக்கப்படுகிறது நீங்கள் வெளியே இறக்கின்ற வார்த்தை உங்களிடம் பலமுறை அது விதைக்கப்படுகிறது சரி இப்போ நீங்கள் எதிராப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நெகட்டிவ் ஜோன் கொடுத்துட்றீங்க ஒரு நெகட்டிவ் வார்த்தை கொடுத்துறீங்க ஒரு வார்த்தையால் ஒரு உயிருக்கு இன்பத்தை உடனே நீங்கள் கொடுக்க முடியும் பேரின்பத்தை கொடுக்க முடியும் ஒரு வார்த்தையால் அவங்களை நிலகுழிஞ்சு போக வைக்க முடியும் இந்த கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள நீங்கள் இன்பம் கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் எப்படி அவங்களை துன்பப்படுத்தும் போது ஒரு வார்த்தை ஒரு செகண்ட் 3 seconds ஒன் வேர்டு ஆனால் 30 years ஆனாலும் மறையாது அவங்க துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஜீவன் துடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு தடவை அதை நினச்சி நினச்சி துடிக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தையை நினச்சி துடிக்கும் போதெல்லாம் நமக்கு பாவ கணக்கு செய்யறிகிட்டே இருக்கும் இது தேவையா நமக்கு அதனால தவறி போயிருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது தவறலாம் மன்னிப்பு கேட்டாலும் அது பாதிக்கும் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்காக அவங்க சமாதானம் ஆகுவாங்க அதான் தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட ஒடுங்க விளையாட்டலை இது ஒருத்தருக்குள்ள அருமையான இன்னொருத்தருக்குள்ள சொல்லுங்க கனி இருப்ப காய்கவரத்தற்று
இனிய உளவாக இன்னாது கூறல், இனிய கோடிக்கணக்கான இனிய வார்த்தைகள் கனிகள் இருக்கும் பொழுது நீ ஒரு கசப்பான ஒரு கனி எடுத்து சாப்பிடுவியா? மருந்தா எடுத்துக்கிறதா? ஓகேங்க. ஸோ அவ்வளவு ஒரு ஒரு இனிமை முக்கணிகள், முக்கணி பிழிந்து தேனும் கலந்து பூங்காரமும் மனமும் அப்படின்லாம் பெரியவர்கள் எடுத்து சொல்றாங்க அந்த வாக்குக்கு. இப்படிலாம் இப்படிப்பட்ட ஒரு இனிய சொல் அவங்களுக்கு உயிர் கொடுக்கும். ஒரு ஒரு சொல் ஒருத்தருக்கு உயிர் கொடுக்கும், ஒரு சொல் ஒரு உயிரை எடுக்கும். அவ்வளவு வல்லபம் வாய்ந்த மிக பிரம்மாண்டமான ஆயுதம் உன்னிடம் படைக்கப்பட்டிருக்கிறது நண்பனே. அதனால இது உணவு ஜாக்கிரதையே இருங்க. எவ்வளவு நீங்க உங்களுக்கு பாசிட்டிவ் நல்லா வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுக்கும் உலகத்துல பெரிய சந்தோஷத்துடைய ஒரு ஃபார்முலா ஏன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து சந்தோஷப்படுற சொந்தா சொந்தா உலகத்துல டாப்பஸ்ட் சந்தோஷம்னு சொல்லி சொல்லுவாங்க. சுலபமா கொடுக்கக்கூடியது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்களை ஒருத்தர் சந்தோஷப்படுத்தி அது மூலியமா அவங்கள அகங்காரப்படுத்தாதீங்க, ஆனால் சந்தோஷப்படுத்தலாம். கண்ணியமான முறையில் சந்தோஷப்படுத்துங்கள், அவங்களை மகிழ்ச்சி செய்யுங்கள். உங்கள் மனைவியில் போய் இன்னைக்கு ஒரு கண்ணியமாக மனைவி மாமனார் மாமியார் நீங்கள் கண்ணியப்படுத்தி எவ்வளோ நாளாக இருக்கும் நினச்சி பாருங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஃபோன் போட்டு அவங்கள ஒரு ஒரு பத்து வார்த்தை எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கான நன்றிகள்னு சொல்லி பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷப்படுவாங்க உங்கள் மனைவிக்கு, உங்கள் மாமனார் மாமியாருக்கு, உங்கள் குழந்தைக்கு. ஒரு வார்த்தையில் ஒரு கோடி ரூபாய் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்ய வைக்க முடியும். வார்த்தையினுடைய வல்லபத்தை முழுசா நீங்க பிரயோஜனப்படுத்த முடிவெடுத்துட்டீங்கன்னா அஞ்சாவது விஷயம் நம்ம பேச போறது, மே கம்பல்சரி டு என் செலிப்ரேஷன், கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலைகளை கொண்டாட்டமாக மாற்றுங்கள். ஃபோர்ஸ்ஃபுல்லா செய்யற வேலையை ஃபெஸ்டிவலா மாத்துங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்போது நம்ம காலையில் எந்திரிக்கிறது 5 மணிக்கு எந்திரிக்க கஷ்டமா இருக்குதா? ஸோ நீங்க கொஞ்சம் 24 hours கான்சியஸ் லிவிங்ல இருந்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது ஈஸியா இருக்கும். அப்போ நைட்டு உங்களுடைய ஒர்க்கு அடுத்து முன்னாடி இருக்கிற 24 hours தான் காலையில், அடுத்த நாள் காலையில் 4:30 எதிர்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதனால் அப்படி ஒரு ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் அப்படின்னா அது அதை பற்றின பார்க்கறது கேட்கறது படிக்கிறது இந்த மூணு தான் நிர்ணயிக்கும். உங்கள் என்விரான்மெண்ட் தான் இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு காப்பாற்றிக்கணும். நீங்கள் என்ன தான் விதை நல்லா இருந்தாலும் சூழ்நிலை அமைத்து கொடுத்தால் விதை தன்னால் முளைக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிற முயற்சியோட நீங்கள் யாரோடு இருக்கிறீங்க, பழக்க தோஷம், சகவாச தோஷம், தலைமுறையில் வந்த தோஷம், மூணு தோஷம் இருக்குது நமக்கு. இதில் சகவாசத்தை மாற்றிக்கலாம், பழக்கத்தையும் மாற்றிக்கலாம். சகவாசத்தை மாற்றும்போது பழக்கம் மாறும், பழக்கம் மாறும்போது தலைமுறையிலிருந்து வந்த தோஷமெல்லாம் நமக்கு மாறும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கான்சியஸ் லிவிங்க்கு வாங்க. ஒவ்வொரு செகண்டும் நம்ம பார்க்கறது கேட்கறது பழகிறது, ஜீவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி படம் பார்க்காதீங்க, ஜீவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இது பார்க்காதீங்க. அன்மான்ட்டு உங்கள் உணர்வுகளை எல்லாம் கூரடிக்கக்கூடிய, கூர்மையை மங்கடிக்கக்கூடிய, மழுங்கி அடிக்கக்கூடிய காமெடிங்கிற பேரில் எவ்வளவோ அசிங்கமான விஷயங்களை போடுறாங்க, அதை பார்க்காதீங்க. டிவி நெகட்டிவ் நியூஸ் பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக ஒரு பிளானை பற்றி ஜென்ரலாக இருக்கக்கூடியது பாருங்கள். சினிமாங்கிற பேரில் சோகத்தையும் அடிதடியும் ரகலையும் பார்த்து உங்கள் ஜீவனம் உங்கள் ஜீவனம் எவ்வளோ கசங்குது, அதனோட வெளிப்பாடு தான் நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சோர்வாக இருப்பீங்க. ஒன்று கேட்குறேன், நீங்கள் உங்கள் இன்னொரு ஒரு உயிருக்கு தலையில் அடிபடுவீங்களே பக்கத்தில், உங்களுக்கு அதே இடத்துல ஒரு செகண்ட் வலிக்கும் பார்த்துருக்குறீங்களா? அப்போ ஏன் அப்படி வலிக்குது? அந்த ஜீவனுக்கு அந்த இடத்துல விடும்போது உங்களுக்கு படுது, நான் அந்த இடத்துல வலிக்கிறேன். அந்த செகண்டு நீங்கள் வஞ்சகம் இல்லாமல் யதார்த்தமாக அந்த ஜீவனுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் ஒரு செகண்ட் உங்கள் ஜீவன் பாஞ்சிருச்சு, உங்கள் கண்ட்ரோலை மீறி உங்கள் ஜீவன் ஜெயிச்சிருச்சு அந்த ஒரு செகண்ட். அதனால நினைச்சு அதுக்கு அங்கே ஒழிக்கும் போது அதே இடத்துல ஒரு செகண்ட் உங்களுக்கு ஒழிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சகம் வந்துடும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு தான் அடிபட்டுருச்சு நமக்கு இல்லைன்னு தப்பிச்சுட்டோன்னு சொல்லி ஏதோ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம ஜீவனும் அந்த ஜீவனும் ஒன்று தான். அப்போ எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறதுல இருக்க மகிழ்ச்சி உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஓகேங்களா? கொடுத்து மகிழ்ச்சி அடைவதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால் இந்த மாதிரி இந்த சந்தோஷங்களை நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு முடிக்கும்போது ஒரு ஸ்டோரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரர் தன் பணத்தையெல்லாம் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு நினச்சி இது பண்ணிட்டு ஒரு மூட்டையில் கட்டி கொண்டாந்து ஒரு ரொம்ப தூரம் அங்கேயும் அடைஞ்சிட்டு கடைசியில் ஒரு சாமியார்ட்டு வர்றாரு. சாமியார்ட்டு வந்து, சாமியார் எனக்கு சந்தோஷம் கொடுங்க, இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அவரே ஏற்கனவே நான் விட்டுட்டு தான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, நீங்கள் எப்படியே அதை வச்சுக்கோணும் அப்படின்ட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் கொடுக்குறது தயாராக இருக்கிறார். இந்த சாமியார் என்னன்றார் விஸ்குன்னு அதை வெடுக்குன்னு பிடிக்கிட்டு ஓடிடுறாரு. அப்போது இந்த ஜமீன்தார் இந்த பணக்காரன்ன்றார் அவர் பின்னாடி துரத்துறாரு. அவர் எங்கெங்கேயும் அந்த ஊர்லாம் சுற்றி வந்து ஒரு 30 minutes 1/2 hour கழித்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு. அவர் முன்னாடி வந்து அந்த ஜமீன்தார் நிற்கிறார். இதே இப்படி பிடிக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு, இல்லை இந்த புடி வச்சுக்கோன்னு சொன்னால் அதை வாங்கிட்டு அப்பாடா அப்படிங்கிறார் அந்த ஜமீன்தார். அப்போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார் சொல்கிறார், இருப்பார் இந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்கும்போது சந்தோஷம் இல்லைன்னு, இப்போ திரும்பி நான் பிடுங்கி போனப்போ உனக்கு கவலை வந்துருச்சு, திருப்பி கொடுத்தோன்னே உனக்கு சந்தோஷம் வந்துருச்சுங்கிறே. அப்போ சந்தோஷம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிறது தான், இந்த பொருள் இல்லை. நாம கவலையை வந்து நாம
நம்ம வினைகளால் நம்ம செயல்களால் நம்மளாக அது உடம்பு ஒட்டுதலை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம அதை நம்ம க்ளவுட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதனால் சந்தோஷங்கிறது நம்ம ஒருத்தான் இருக்குது. ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை மைண்டில் நாம வச்சுக்கோங்க. உங்களோட நோக்கம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது லிவ் லைக் ஏ லோட்டஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வி ஹேவ் அன் லிமிடெட் டைம், மறந்துடாதீங்க. வேர்ட் பவர், வேர்ட் பவர் நமக்கு இன்னொரு சுலபமாக சந்தோஷ சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடியது வார்த்தைகள். அடுத்தது கான்சியஸ் லிவிங், கம்பல்சரி லிவிங்கிறது கான்சியஸ் லிவிங்க்கு வாங்க. எல்லாமே சுலபமாயிரும், லைட் வெயிட் ஆயிரும். ஒரு பேப்பர் மாதிரி உங்களுக்கு கனமில்லாத ஒரு இருதயம், கனமில்லாத ஒரு மனம் உங்களுக்கு உருவாகும். என்விரான்மெண்ட் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எவ்வளோதான் விதை நல்லா இருந்தாலும் சூழ்நிலை சரியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.